நேயர்களுக்கு வணக்கம் வரலாறு தான் தலைவர்களை உருவாக்குகிறது அதே வரலாறு தான் கவிஞர்களையும் உருவாக்குகிறது ஆங்கில கவிஞன் ஷெல்லி அவரது வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிற போது மிக பெரும் ஆய்வறிஞர்கள் அத்தனை பேரும் ஷெல்லியை பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்றுதான் வர்ணிக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் ஐரோப்பா முழுமையும் இருந்திருக்கிறது அதில் இங்கிலாந்தில் அதன் தாக்கம் அதிகமாகவே இருந்திருக்கிறது அந்த தாக்கம் அதிகமாக வந்து பள்ளிக்கூடத்தில் அதன் பாதிப்பு இருக்கக்கூடாது என்று கருதிய அன்றைய ஆங்கிலேய அரசு அது குறித்த சர்வ ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறது பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் எக்காரணத்தை கொண்டும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதிலே கண்காணிப்பாக இருந்திருக்கிறது ஆங்கிலேய அரசு ஆனால் அதையும் மீறி அந்த புரட்சியின் தாக்கத்தால் தான் ஆங்கில ஆங்கிலேயனாக இருந்து ஆங்கிலேய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் ஒரு பிரபு குடும்பத்திலே பிறந்தவர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல ஷெல்லி என்ற கவிஞர் ஒரு பிரபு குடும்பம் என்றால் மிகப்பெரிய நிலப்பிரபு குடும்பம் புகழ்மிக்க பாரம்பரியமான குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறந்த ஷெல்லி சின்னஞ்சின் வயதிலே இருந்து அந்த குடும்பத்தோடு அதிகமாக ஒட்டும் உரமும் கொள்கை ரீதியாக இல்லாமலே இருந்திருக்கிறார் பிரபு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பள்ளி கல்வியை முடித்து கல்லூரிகளை காலடித்து வைத்த பிறகு சில நல்ல கவிதைகளை எழுத தொடங்கினார் ஒரு புத்தகத்தையும் எழுதினார் இன்னொரு எழுதப்பட்ட வேறொரு புத்தகத்துக்கு விமர்சனமும் எழுதினார் திறனாய்வு எழுதினார் இதையெல்லாம் பார்த்த அந்த கல்லூரி நிர்வாகம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்ட வகுப்பு முதலாண்டு படித்து கொண்டிருந்த ஷெல்லியை அந்த கல்லூரியை விட்டு விரட்டி விரட்டிவிட்டார்கள் பிரபு குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அந்த கல்லூரியிலே சாதாரண மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கவிஞனாக ஒரு புரட்சி கவிஞனாக திகழ்ந்த காரணத்தால் ஏழை ம ஏழை எளிய மக்களோடு இணைந்து விடுதலைக்கு குரல் கொடுக்கக்கூடிய மக்களோடு இணைந்து அடிமைகள் அத்தனை பேரோடும் இணைந்து ஆண்டானுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு அற்புதமான வித்தியாசமான கவிஞனாக இருந்த காரணத்தால் அந்த கல்லூரி நிர்வாகத்தால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வெளியேற்றப்பட்டான் வெளியே வெளியேறிய பிறகு அவன் எழுத தொடங்கினான் மிகுந்த மனிதாபிமானியாக இருந்தான் அவன் வெறும் கவிஞன் மட்டுமல்ல ஒரு நாவல் ஆசிரியர் அருமையான நாவலை சின்னஞ்சிறு வயதிலே எழுதி முடித்தவன் விமர்சன கட்டுரைகள் ஏராளமாக எழுதியவன் இலக்கிய திறனாய்வு எழுதியவன் அரசியல் கட்டுரை அரசியல் கட்டுரை அந்த சின்னஞ்சிறு வயதில் அரசியல் கட்டுரைகள் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்டுரைகள் இப்படி வரிசையாக ஏராளமாக எழுதி வரக்கூடியவன்தான் மகத்தான மாபெரும் கவிஞராக பரிணமித்தாள் ஆனால் மிகச்சிறந்த மனிதாபிமானி எந்த அளவுக்கு மனிதாபிமானி என்றால் ஒரு முறை உயிரோடு ஏராளமான மீன்களை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொண்டு வருகிறான் ஒரு சிறிய மீன் வியாபாரி திருவழியாக வருகிறான் அதை பார்த்த சொல்லி உடனடியாக அந்த ஒட்டுமொத்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறு சிறு மீன்கள் அந்த மீன்களை அப்படியே விலைக்கு வாங்கி அவன் வீட்டில் இருக்கிற ஊழியர் ஒருவரை அழைத்து இதை கொண்டு போய் தேம் சுனதிகளை கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் என்றான் இதை விளையாட்டாக சொன்னவர் மட்டுமல்ல வாழ்நாள் பூராவிலும் அவன் சைவமாக ஜீவகாருண்யத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்திருக்கிறான் ஒரு ஜீவகாருண்யத்தை பின்பற்றக்கூடிய ஆங்கிலேய கவிஞன் என்றால் சொல்லியைத்தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் ஆண்டானுக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக போர்க்கொடி பிடித்த கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் திறனாய்வாளர்கள் அப்படி எழுதப்பட்ட போது ஆங்கிலேய அரசால் அவர்கள் அபராதம் விதிக்கப்பட்டது அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது நீதி விசாரணை செய்யப்பட்டது அவ்வாறான அபராதம் விதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட புரட்சி கவிஞர்கள் அத்தனை பேருடைய அத்தனை பேருக்கும் அபராதத்தை நான் வந்து கட்டுகிறேன் அபராதம் அவர்களுக்கு விதிக்கப்பட்டால் அந்த அபராத தொகையை நான் கட்டுகிறேன் என்று கட்டியது மட்டுமல்ல கடைசி காலகட்டத்தில் அவன் தந்தை தொடர்பு தொடர்பில்லாமல் பொருளாதார வசதி இல்லாத காலத்திலே கூட அதிக வட்டிக்கு பணம் வாங்கி இது இந்த கட்டி இரு பணத்தை கட்டியிருக்கிறான் அபராதத்தை கட்டியிருக்கான் மற்றவர்களுக்காக என்று அளவிலே மனிதாபிமானம் மிக்க கருணை உள்ளம் மிக்க கவிஞன் இந்த பெரும் கவிஞன்தான் தனது முப்பதாவது வயதில் அவன் அந்த நாட்டில் இருக்க முடியவில்லை வெளி வெவ்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டியது விடப்பட்டான் அவனே இந்த நாடு வேண்டாம் என்று வேறு நாடுகளுக்கும் சென்று விட்டான் அப்படி சென்றபோது இத்தாலி நாட்டுக்கு சென்றிருந்தான் அவனுக்கு கடல் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஆகவே கடலுக்கு சென்றான் கடலின் மேல் விளையாடி கொண்டு அத்தனை பேரையும் கரையிலே இருந்து பார்த்தான் பிறகு ஒரு படகிலே ஏறி கடலுக்குள் செல்ல வேண்டும் என்று விரும்பினான் துளிச்சலோடு படகில் ஏறினான் நண்பர்களோடு சென்றான் சென்ற படகு மூழ்கிவிட்டது நடுக்கடலில் மூழ்கி செத்து செத்துமடிந்தான் செல்லி அவ்வாறு அவன் செத்துமடைந்தபோது அவனுக்கு முப்பது வயது கூட முடியவில்லை இத்தகைய ஒரு மாபெரும் கவிஞன் தன் வாழ்ந்த காலத்தில் தன் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் தன் மனைவி உள்ளிட்ட ஒரு சிலரால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டான் ஆனால் அவன் மறைவுக்கு பிறகு ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த தங்க தமிழ்நாட்டிலே பிறந்த நம் கவிஞன் மகாகவி பாரதி அவன் சின்னஞ்சிறு வயதிலே எட்டயபுரத்திலே சிறுவனாக இருந்தபோது இந்த செல்லியை இனம் கண்டு கொண்டான் எப்போது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அந்த ஷெல்லியை இனம் கண்டு கொண்டு செல்லியன் கில்ட் என்று சொல்லக்கூடிய ஷெல்லியன் சங்கம் என்று சங்கத்தை சின்னஞ்சிறு வயதில் எட்டயோபுரத்திலே தொடங்கினான் அது மட்டுமல்ல தனக்கு ஷெல்லிதாசன் என்று பெயரிட்டு கொண்டான் பிற்காலத்தில் காளிதாசன் சக்திதாசன் என்ற புனைப்பெயரில் எல்லாம் எழுதியிருக்கிறார் பாரதி ஆனால் காளிதாசன் ஆவதற்கு முன்பே சக்திக்கு தாசனாவதற்கு முன்பே அவன் ஷெல்லிக்கு தாசனாகியிருக்கிறான் என்ற செய்திதான் நம்மை இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது அது மட்டுமல்ல ஷெல்லியின் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தின் சார்பில் அந்த சங்க உறுப்பினர்கள் எல்லாம் அன்றாடம் மாலை ஒரு அமர வைத்து அந்த சொல்லி எழுதிய அந்த மகா கவிதைகள் அத்தனையும் வாசித்து உணர்ச்சிபூர்வமாக ஆங்கிலத்தில் வாசித்து அதற்கு விளக்க உரை கொடுத்திருக்கிறான் மகாகவி பாரதி அதற்கு பிறகு பாரதியின் படைப்புகள் எத்தனையோ படைப்புக்கள் இதை நான் சொல்வது பள்ளிக்கூடத்து மாணவனாக இருந்த காலத்தில் இளைஞனாக துடிப்புமிக்க இளைஞனாக இருந்த காலத்தில் எட்டைய விபரத்தை எல்லையை விட்டு வெளியே வராத காலத்திலேயே சொல்லியை புரிந்திருக்கிறான் என்றால் தான் புரிந்து கொண்ட சொல்லியை மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று துடியாய் துடித்திருக்கிறான் என்றால் அதற்கொன்று அமைப்பையே தொடங்கி இருக்கின்றான் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று அவன் மரணமடைகிற கடைசி மூன்று ஆண்டுகளில் அவன் படைத்த படைப்புகள் அந்த படைப்புகளின் நிறைய இடங்களிலே சொல்லியை குறிப்பிட்டிருக்கிறான் செல்லினுடைய தாக்கம் பாரதிக்கு இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல பேரன் இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு மிகப்பெரிய கவிஞர்கள் ஷேக்ஸ்பியரில் இருந்து வர்ஸ்வரத்திலே இருந்து ஆங்கில கவிகள் அத்தனை கவிதைகளும் வாசித்திருப்பவன் மகாகவி பாரதி இருந்தபோதிலும் முப்பது வயதில் முடிந்து போய்விட்ட மகத்தான கவிஞன் பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று வரலாற்று ஆய்வாளர்களால் அறிவிக்கப்பட்ட பிரகடனப்படுத்தப்பட்ட மகத்தான கவிஞன் கடைசி காலம் வரை முப்பத்தி ஒன்பதாவது வயதில் பாரதி மறைகின்ற வரை அவன் நாடி நரம்புகளில் இரத்த நாளங்களில் ஓடியிருக்கிறான் மகாகவி ஷெல்லி வணக்கம்